श्रीमान्वेङ्कटनाथार्यः कविता श्रीकेसरे वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सद्गुरुवे यस्य वाक्कृत्तिपर्यन्तायति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदेक्षं दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये श्रीवत्सजिह्नमित्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयः त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् शब्दादिहेयमिह गोचरजिन्द्रियाणां सप्रत्यनीकविभवः त्वमतीन्द्रिजोऽस्मि तेनैव ते न तदर्शनमस्ति किञ्चित् वाचो दीयच्छ तत एव न गोचरोऽसि அழ்வானுடைய அதிமான சஸ்தவத்தில் இன்றைய தினம் 8வது ஸ்லோகத்தில் எம்பெருமானை பற்றி அருளி செய்கின்ற விஷயத்தை பார்க்கின்றோம். இதற்கு முன் ஸ்லோகத்தில் எம்பெருமானுடைய ஸ்வரூபத்தை பற்றி விவரித்தார். பகவத் ஸ்வரூபம் எப்படிப்பட்டது என்பது இப்பொழுது அதே விஷயத்தையே இன்னும் சற்று விவரித்து கூறுகின்றார். எம்பெருமானுக்கு ஸ்வரூபம் ரூபம் விபவம் என்றெல்லாம் பல விஷயங்கள் உள்ளன. அதை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதில் ஸ்வரூபத்தை எம்பெருமான் எப்படிப்பட்டவர், அவர் எல்லா இடத்திலையும் நீக்கமர நிறைந்து இருப்பவர், அவர் எல்லா விதமான கல்யாண குணங்களையும் உடையவர், அவரிடத்திலே எந்த தீய குணங்களும் கிடையாது, எல்லா சமயத்திலையும் மகாலட்சுமியோடு பிரிவில்லாத ஒரு சேர்க்கையை பெற்றிருக்கிறவர், இப்படி எம்பெருமானுடைய ஸ்வரூபத்தை வேதங்கள் உத்கோஷிக்கின்றன. அதே விஷயத்தை தான் இப்ப கொஞ்சம் விஸ்தாரமா சொல்லி சொல்ற. அம்னாயத்தே ததிக விஸ்வவிரூப ரூபம் தேனைவ நந்திதம் அசப்தம் அரூபமாகு என்று சொன்னார். லோகத்துல நாம பார்க்கிற உருவங்கள்லாம் காட்டிலும் வேறுபட்டதாக எம்பெருமானுடைய திருமணி இருக்கின்றது. அதேலதான் நம்மளால இந்த கண்ணால பார்க்க முடியல. அசப்தம் அரூபம் ஆகுகு பெருமாளை பத்தி நம்மளால வாயால சொல்ல முடியாது. பெருமாள் எப்படி இருக்காருன்னு சில சில வஸ்துக்களை பார்க்கறோம். பார்த்த உடனே ஒரு இனிப்பா இருக்கக்கூடிய ஒரு பதார்த்தத்தை பார்க்கறோம். இதனுடைய இனிப்பு எப்படி எந்த வகையில இருக்குன்னாக்கா, இது வெள்ளம் போட்டு லட்டு பண்ணா அது சுவாரஸ்யமா இருக்கு, சக்கரை போட்டு லட்டு பண்ணிருக்கா, இதுல தேன் பெற்றிருக்கான்னு வகைப்படுத்தி சொல்லுகின்றோம் நாம. ஆனா பெருமாள் இப்படிதான் இருக்காருன்னு நம்மளால வகைப்படுத்தி சொல்ல முடியாது. முன்ன பார்த்தாதானே அவரை எப்படி இருக்காருன்னு, கண்ணால பார்த்தாதானே எப்படி இருக்காருன்னு வகைப்படுத்த முடியும். அதுவே முடியாது. அசப்தம் அரூபம் ஆகுகு எம்பெருமானுடைய திருமேனியும் நம்மளுடைய புறக்கண்ணாலே பார்க்கக்கூடியதாக இல்லை. தப்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ அண்டல் நாச்சியார் அருளி செய்கின்ற கண்ணனுடைய திருவபரங்கள் எப்படி இருக்கும் என்று தெரியல. அந்த அகரபானம் பண்ணணும்னு ஆண்டாள் நாச்சியாருக்கு ஆசையா இருக்கு. நாம ஆசைப்படுற வஸ்துல அது எப்படி இருக்கும் எப்படி இருக்கும்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறதுல எல்லாருக்குமே அதுல இன்னொரு ஈடுபாடு அதிகமா இருக்கும். அப்ப கண்ணனுடைய அகரபானம் பண்ணணும்னாக்கா அது யாரெல்லாம் அந்த வஸ்துவை அனுபவிச்சிருக்காளோ அவளை கொண்டு தெரிஞ்சுக்கிறது விசேஷம் இல்லையா. ஆகையால அங்க ஆண்டாள் நாச்சியார் பாஞ்சஜன்ய சங்கத்தை பார்த்து கேட்கிற, நீ எப்பவுமே கண்ணனுடைய திரு உதடுகளோட சம்பந்தம் இருந்து
அதுல பருகி இருக்கா ஆகையால அந்த வாசனை எப்படி இருக்கும், கற்பூரத்தினுடைய வாசனம் போல இருக்குமா அல்லது தாமிர புஷ்பத்தினுடைய வாசனம் போல இருக்குமா எப்படி இருக்கும், அதனுடைய சித்திப்பு தான் எப்படி இருக்கும் இது நீ சொல்ல என்று கேட்கிற. அந்த மாதிரி பெருமாளை பத்தி நாம சொல்லச்சு அவருடைய திருமையை எப்படி இருக்குன்னு யாரும் பார்த்தவா இல்லை. அரூபம் ஆகு, அவருக்கு அவர் நம்ம கண்ணால பார்க்க முடியாதவராக இருக்கிறதுனால அவருக்கு ரூபமே இல்லைன்னு அர்த்தமான நான் இல்லை, அவருடைய உருவத்தை நம்மளால பார்க்க முடியாதுன்றதுதான் சொல்ல முடியும். இப்பவே நம்ம பார்க்கறோம் இந்த சயின்டிபிக் டெவலப்மெண்ட்ல பார்த்தோம்னா த்ரீ டைமென்ஷன்ல சின்ன சில பிக்சர்கள் சில சில சித்திரங்கள்லாம் த்ரீ டைமென்ஷன்ல வருது. த்ரீ டைமென்ஷன்ல வரக்கூடிய சித்திரங்களை நம்ம டிவியில பார்த்தாலும் சரி சினிமாவில் பார்த்தாலும் சரி இந்த கண்ணோட பார்க்க முடியாது, அதுக்குன்னு ஒரு கண்ணாடி போட்டுண்டு அப்படி பார்த்தா தான் இந்த த்ரீ டைமென்ஷனுடைய எஃபெக்ட் இருக்கும், இல்லாட்டா இது ஒன்றும் சரியா தெரியாது. இப்ப இதுலயே லௌகிகத்திலேயே இந்த மாதிரி இருக்கச்சு பெருமாள் நம்மளுடைய கண்களுக்கு அப்பாற்பட்டவராக பெருமாளை நம்மளால செய்ய முடியாது. ஆகையில என்ன தீர்மானம் பண்ணிட்டா அவருக்கு உருவமே இல்லைன்னு சில பேர் தான் பார்க்காததுனால சொல்லிட்டு போயிட்டார். ஆனா அந்த அரூபம்ன்றது என்ன அர்த்தம்னாக்க புறக்கண்ணால பார்க்க முடியாத ஒரு நிலையை தான் வேதம் சொல்லிருக்கு. இப்ப சொல்ற நம்ம கண்ணெல்லாம் எதை பார்க்கறது, கண்ணெல்லாம் எதை பார்க்கறதுக்கு சக்தியோட இருந்துட்டு இருக்கு, எதை பார்க்க முடியாத நிலையில இருக்கு என்பதுதான் இப்ப தெரியப்படுத்தணும். நம்மளுடைய புலன்கள் முக்கியமாக செவிவாய் கண் மூக்கு என்று சொல்லக்கூடிய புலன்கள், இப்ப செவியினால சப்தத்தை கேட்க முடிகிறது, வாக்கினால பேச முடிகிறது, நாக்கினால ரசத்தை அனுபவிக்க முடிகிறது, கண்ணால ரூபத்தை உருவத்தை பார்க்க முடிகிறது, மூக்கினால கந்தம் வாசனையும் அறிய முடிகிறது. இந்த நிலைதான் நமக்கு இருக்கிற ஒரு விஷயங்கள். இதுலயே ஒரு இந்திரியம் சரியா வேலை செய்யாத போயிட்டுனாக்க அப்போ நம்மளால பார்வையில குறவு வருது, காது கேட்கறதுல குறவு வருது, நாக்குல உணர்ச்சி குறவா இருக்கு, மூக்குனால வாசனையை அறிய முடியாத நிலை ஏற்படுறது, இதெல்லாமும் நாம பார்த்துருக்கோம். இந்த இந்திரியங்களுக்கெல்லாம் பிராகிருதமான இந்திரியங்கள் இவையெல்லாம் பிரகிருத்தியில் இருக்கக்கூடிய இந்திரியங்கள். இந்த இந்திரியங்களால இந்த பிராகிருதமான வஸ்துக்களை தான் கிரகிக்க முடியும். எல்லா காலையும் அப்ராக்கிருத்தமாக இருந்திருக்கிற எம்பெருமானுடைய திருமேனியை கிரகிக்க முடியாது. ஆகையால இந்த இந்திரியங்களுக்கு விஷயமாக கூடியவை சப்தாதிகள் இவையெல்லாம் ஹேயமானவை. என்ன நாம பார்க்கிற வஸ்துல எல்லாமே நல்ல வஸ்துவா இருக்கன்னா இல்லை, கேட்கறதும் நல்லதை கேட்டு இருக்கோமா, அதாவது இந்த இந்திரியங்கள் மூலமாக நமக்கு வரக்கூடிய ஞானம் ஞானமும் விசேஷம் இல்லை, இந்த வஸ்துக்களை எதது கிரகிக்கிறதோ அவைகளும் ஹேயமாக இருக்கின்றன. இந்த சப்தாதிகள்னால இந்திரியங்களால நம்ம எதை தான் பார்க்க கிரகிக்கிறதுனாக்க எம்பெருமானும் நம்மளால கிரகிக்க முடியாத ஒரு நிலையில இருந்துருக்கு. பொறியுணர் வவையிலன் என்கிறார் ஆழ்வார். ஆழ்வார்களுக்கு இந்திரியங்களால அறிய முடியாதவராக இருந்திருக்கிறவர். இப்படிப்பட்ட எம்பெருமான் இவ்வளவு ஹேயமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய புலன்களாக அறிய முடியாத இருக்கிறது, இதுக்கு இருக்கிற சக்தி இவ்வளவுதான். ஆகையால இதுக்கு எதிர்த்தட்டாக எம்பெருமான் இருந்துருக்காருன்னு சொல்ற எம்பெருமான நாம கண்ணால நம்ம நமக்கு இருக்கக்கூடிய புறக்கண்ணால பார்க்க முடியாது. அது மட்டுமல்ல
மனசால கூட சிந்தித்து பார்க்க முடியாது. அப்படி இருந்திருக்கு. தத்ரத்யனீக விபவஹா ஸ்வம் என்று சொல்ற சப்தாதிகளினாலே அறியக்கூடியதாக இருக்கிற நிலைக்கு எதிர்கட்டான நிலையை உடையவர் என்பருமான். இப்போ இதுக்கு அத்தீந்திரியம்னு சொல்லி சொல்றோம். இப்ப இந்திரியங்களால அறியக்கூடிய வஸ்துக்களை சொல்லச்சு இதுக்கு பிரத்யக்ஷம்னு சொல்லி சொல்றோம். நேரம் பாக்குறோம், பாக்குறதுனால உணர்றோம், நேரம் ஒரு வஸ்துவை ருசிக்கிறோம், இது எப்படி இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்படி ஒவ்வொன்றும் புலன்களாலே அறியக்கூடிய நிலை வந்ததுன்னாக்க அதுக்கு பிரத்யக்ஷம்னு பேரு. புலன்களாலே அறிய முடியாததாக இருக்கிற வஸ்துக்கள், அந்த வஸ்துக்களை சொல்லச்சு அத்தீந்திரியம் என்று விவகாரம், இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டது என்கிற ஒரு விவகாரம். எம்பெருமான் அப்படிதான் இருந்துருக்க, நம்ம கண்ணால பார்க்க முடியாது, அவருடைய அவர் பேசுற பேச்சு நம்ம காதால கேட்க முடியாது, அவரை நம்ம மனசால கூட எண்ணி பார்க்க முடியாது. இப்படி இருந்துருக்க தத் பிரத்யனீக விபவஹாத்வம். இன்னொரு விஷயம் இங்க முக்கியமாக பார்க்கணும், நமக்கு இருக்கிற ஞானத்தை கொண்டு நமக்கு இருக்கிற இந்திரியங்களை கொண்டு அல்பமான விஷயங்களை தான் கிரகிக்க முடியுது. நம்மளால விபுலமாக இருக்கிற எம்பெருமானை அறிய முடியாத ஒரு நிலை இருந்திருக்கு. இப்ப இவைகளால அறிய முடியாத ஒரு நிலைன்னாக்க அப்போ அவருடைய இந்த நிலையில அவரை எப்படி நாம தெரிஞ்சுக்கிறோம்? லோகத்துல இருக்கிற வஸ்துக்களை காட்டிலும் வேறுபட்டு இருக்காருன்னு தெரிஞ்சிட்டு எல்லார காட்டிலும் வேறுபட்டவராக பெருமாள் இருக்கின்றதும் தெரிய தெரிஞ்சிட்டு அப்ப அவர் எப்படி இந்த வார்த்தையை சொல்றதுக்கு எப்ப எதை கொண்டு நாம தெரிஞ்சுக்கிறோம்? யாரோ ஒருத்தரை பாக்குறோம், பெருமாள் இப்படி இருந்துருக்கேன்னு சொல்லி சொன்னாருனாக்க அது எதை கொண்டு சொல்றது? ஹிரண்யகேசகா ஹிரண்யஸ்வஸ்ரு ஆபரண காது சர்வ ஏவ ஹிரண்யகா என்று சொல்ற நம்ம கண்ணால புலன்களால அறிய முடியாத விஷயத்துல வேதம் தான் பிரமாணம். மாதா பித்ரு சஹசிரேபியா வத்சலதரம் சாஸ்திரம் என்று சாஸ்திரத்தினுடைய வேதத்தினுடைய விசேஷத்தை சொல்றது. வேதசாஸ்திரா பரநாஸ்தி நதெய்வம் கேசவாத்பரம் என்று மகர்ஷி பிரதிச்செய்திருக்கிறார். வேதம் என்கிற சாஸ்திரத்தை காட்டிலும் வேதமே தான் சாஸ்திரம், அதை காட்டிலும் உத்கிருஷ்டமான சாஸ்திரம் வேற எதுவுமே கிடையாது. நதெய்வம் கேசவாத்பரம், கேசவனை காட்டிலும் மிகச்சிறந்த தெய்வத்தைன்றதா யாருமே கிடையாது என்பதை சொல்லுகின்றார். அந்த வேதம் தான் நமக்கு எம்பெருமான காண்பிச்சு கொடுக்கறது. நம்ம சரி வேதத்துக்கு மாத்திரம் நம்மளுக்கு காண்பிச்சு கொடுக்கணும்னு என்ன என்ன காரணம்னா மாதா பித்ரு சஹசிரேபியா வத்சலதரம் சாஸ்திரம்னு சொல்லுவாங்க. அம்மா அப்பா குழந்தைகளிடத்துல பரிவோடு இருக்கிறதுன்றது எல்லாரும் பாக்குறோம். அம்மா அப்பா குழந்தைகளிடத்துல பரிவோடு இல்லைன்னாக்க உலக இயற்கைக்கு அது மாறுபட்ட நிலை. அது அம்மா அப்பா குழந்தைங்களிடத்துல எவ்வளவு பரிவை காண்பிப்பாளோ அந்த மாதிரி ஆயிரம் மடங்கு நம்ம இடத்துல பரிவை காண்பிப்பது வேதம். ஆகையாலதான் நம்மளுடைய புலன்களால அறிய முடியாத விஷயங்களை கூட நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறது வேதம். எம்பெருமான் நம்மளுடைய புலன்களால அறிய முடியாதவராக இருந்திருக்க அவர் எப்படி இருப்பேருன்றத காண்பிச்சு கொடுக்கிறது வேதம். பகவத்கீதையில சொல்ற கண்ணன் அர்ஜுனுக்கு உபதேசம் பண்ணிட்டு வர
அப்ப அர்ஜுனா எல்லா லோகங்களும் என்னுடைய வயத்துல ஒரு பாகத்துல இருக்குன்றிருக்கு அவ்வளவுதானே தவிர நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் நீ நினைக்கிற மாதிரி நான் சாதாரண மனுஷன் இல்லை. பெருமாள் தன்னுடைய அவதாரம் தான் அவதாரம் என்பதை வெளிப்படுத்துகிற அர்ஜுனுக்கு இதெல்லாம் உபதேசம் பண்ணிட்டே வர்றாரு. ஒன்னு ஒன்னா உபதேசம் பண்ணிட்டு வர எல்லா லோகங்களும் என் வயத்துல இருக்கிற உடனே அர்ஜுனன் நேர இறங்க பாக்குறான் கண்ணனை. பார்த்தா ஒன்னும் தெரியல, எல்லாம் தன்ன மாதிரிதான் இருக்கு. அவரும் ஒண்ணுமே தெரியலையே. இன்னும் ஒரு சிரிப்பு சிரிக்கிறான், எனக்கும் உனக்கும் வித்தியாசம் தெரியல. பாப்பு திவ்யம் ததாமிதே தட்சுகுன்னு, அப்ப நீ இந்த கண்ணை கொண்டு என்ன பார்க்க முடியாது. உனக்குன்னு திவ்யமான ஒரு சக்சஸ் கொடுக்கறேன், கண்ணை கொடுக்கறேன், அதை கொண்டு நீ பாரு, அப்ப தெரியும் அப்படின்னு சொன்ன. அந்த திவ்ய சக்சஸை கொண்டு பாக்குற பார்த்த உடனே அர்ஜுனுக்கு தெரியறது நமஸ்து பச்சாந்த பிரஷ்டபச்சான்னு விஸ்வரூப தரிசனத்தை காண்பிச்சு அவர் முன்னாடி சேவிக்கிறார். இந்த பக்கம் வந்து சேவிக்கிறான் அர்ஜுனன் கண்ணனை, எல்லா பக்கத்துலயும் சேவிக்கிறார். இப்படி எம்பெருமான் நம்மளிடத்துல ஒரு பிரீத்தியோட தன்னுடைய இயல்பான நிலையையும் காண்பிச்சு கொடுக்கிற, அதுக்கு தகுந்த கண்ணையும் கொடுத்து காண்பிச்சு கொடுக்கிற, அததான் இங்க சொல்ற. நம்மளுடைய சாதாரண கண்களால பார்க்க முடியாதவராக இருந்த போதிலும், அதீந்திரியோசி இந்திரியங்களுக்கெல்லாம் விஷயமாகாதவராக இருந்தாலும் கூட, தேனைவதே கிஞ்சித் தரிசனம் நாஸ்தி, இப்படி புத்திக்கும் வாக்குக்கும் விஷயமாகாமல் எம்பெருமான் இருக்கார் என்று சொன்ன, எல்லாரையும் சொல்லிட்டு இருக்குமே இவெல்லாம் பிரம்மத்தை கொண்டு தெரிஞ்சவர்கள், பிரம்மா வீட்டு இவெல்லாம் பிரம்மவாதிகள் என்று பல மகான்களை பார்த்து சொல்றோம். அவளால தெரிஞ்சுக்க முடியாததை தெரிஞ்சுட்டு இருக்கான்னு சொன்னா எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? மனசுக்கு ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்த மனசா சக. உபனிஷத் சொல்லுகின்றது ஒரு ஆனந்தத்தை பத்தி. எம்பெருமானுக்கு எத்தனையோ குணங்கள் உள்ளன, அவற்றில் ஒரே ஒரு குணம் ஆனந்தம் என்றது. இந்த சந்தோஷம்ன்றது எப்படி இருக்கும்? பெருமாளுடைய சந்தோஷம் பிரம்மானந்தம்ன்றது எப்படி இருக்கும்? பெருமாளை அடைந்தோம்னாக்கா நமக்கு வரக்கூடிய நிலை எப்படி என்பதை பத்தி சரி ஒரு கணக்கு போட்டு பார்க்கலாம்னு நூறு நூறா சொல்லிடுவார். ஒரு மனுஷானந்தம்னா என்ன? யுவாத்யா சாது யுவாத்யாயகா ஆசிஷ்டோ திருடிஷ்டோ பலிஷ்டா பத்யேயம் பிருத்திவி சர்வா வித்தஸ்ய பூர்ணா ஸ்யாத் ச ஏகோ மானுஷ ஆனந்த. ஒரு மனுஷானந்தத்தை ஒரு அளவு விட்டு பார்க்கறது, யுவாவாக இருக்கிறது. யுவாவா இருந்தா மாத்திரம் போராது. அவர்கள் யுவாவாவும் இருந்துட்டு எல்லாத்துக்கும் சக மாணாக்கர்களுக்கு சொல்லி கொடுக்குற நிலையில ஒரு மேதையோடு இருக்கணும். அது சரி, நல்ல புத்திமானா இருக்கான், ஆனா நோஞ்சானா இருந்துருக்கான், ஒன்னும் அவனால உபயோகம் இல்லாத இருந்துருக்குன்னா ஆசிஷ்டோ திருடிஷ்டோ பலிஷ்டாக நல்ல பலிஷ்ட. ஆனா இப்படி யுவாவாகவும் இருந்துட்டு மேதாவியாகவும் இருந்துட்டு பலிஷ்டனாகவும் நல்ல பலத்தோடையும் இருந்துருக்க, மனதளவுலையும் உறுதி படைத்தவனாகவும் உடல் அளவிலும் உறுதி படைத்தவனாக இருந்துருக்க, இது மாத்திரம் இருந்தா போருமா? பத்யேயம் பிருத்திவி சர்வாவித்தஸ்ய பூர்ணா ஸ்யாத். அவனுக்கு இந்த லோகம் முழுக்க இருக்கிற எல்லா செல்வங்களோட அவனுடைய ஆளுகையில இருந்ததுன்னாக்கா யுவாவா இருக்கணும், நல்ல மேதாவியா இருக்கணும், மனசளவிலும் உடல் அளவுலையும் நல்ல பலிஷ்டனாக வலிமை புரிஞ்சவனாக இருக்கணும், பெரிய பணக்காரனா இருக்கணும். இப்படி இருந்தா சயேதோ மனுஷ ஆனந்தா, இது ஒரு மனுஷ ஆனந்தம் என்று சொல்லுகின்ற. இதையே மேல மேல கணக்கு போட்டு பாக்குறது
இப்போ மனுஷ கந்தர்வானந்தம் இதுல 100 மடங்கு இருந்தா மனுஷ கந்தர்வானந்தம் அதனுடைய 100 மடங்கு தேவ கந்தர்வானந்தம் என்பதெல்லாம் அந்த மாதிரி வரைச்சு பிரம்மானந்தத்தை கணக்கு போடணும்னாக்க சொல்ல முடியாது. யதோ வாசோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சக, வாக்குனால சொல்ல முடியாதுன்னு இல்லை, சிலதெல்லாம் வாக்கா வாயால சொல்ல முடியாட்டா கூட மனசளவுல சொல்லக்கூடியதாக இருக்கும், அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும், மனசால தெரிஞ்சுக்க முடியும், ஆனா வாயால வெளிப்படுத்த முடியாத இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் இருந்துருக்குனாக்க இப்ப நம்ம மனசால தெரிஞ்சுக்கிறதுன்றது இருக்க அதுவா இருக்குமான்னு கேட்டா அதுவும் முடியாது. இது எம்பெருமானுடைய ஒரு குணம் ஆனந்தம் என்கிறது அதை சொல்லுகின்றார். அதுக்கே இவ்வளவு பெருமை. இந்த மாதிரி எம்பெருமானுடைய ஒவ்வொரு குணங்களும் எம்பெருமானுடைய ஸ்வரூபம் எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகம் எல்லாமே நம்மளுடைய புலன்களுக்கு அப்பாற்பட்டதாக தான் இருக்கின்றன. அந்த நிலையில இருக்கிறது ஒரு சிலரை பார்த்து ஒரு சிலரை மகான்களை பார்த்து இவர்கள்லாம் பிரம்மவித்து என்று சொல்லுகின்றோம், இவெல்லாம் பிரம்மவாதிகள் என்று சொல்றோம். அப்போ அவர்களுடைய புத்திக்கு அவர்களுடைய வாக்குக்கு எட்டும்படியாக எம்பெருமான் இருப்பதாக தானே தெரிகிறது. இது ரெண்டையும் ஒண்ணுக்கு ஒன்று முரண்பட்டதாக இருக்கு. என்ன, அவளும் இந்த பிராகிருதமான பிரதேசத்துல தான் இருந்துட்டு இருக்கா, அவளுக்கும் இருக்கக்கூடியது பிராகிருதமான இந்திரியங்கள் தான், அவர்களால மாத்திரம் இந்த புலன்களால அறிய முடியறதுன்னு சொல்லிட்டு நம்மளால மீதி பேரால் எல்லாம் பெருமாள் தெரிஞ்சுக்க முடியாது. பெருமாள் அத்தீந்திரியமாக எழுந்திரொலி இருந்துட்டு இருக்க என்ன, நான் சக்ஷுஷா பசியத்தை தன்னால பார்க்க முடியாது, வாக்குனால சொல்ல முடியுமா சொல்ல முடியாது, மனசாலையும் அறிஞ்சிக்க முடியாது. இப்படி நமக்கெல்லாம் இருந்ததுன்னா அவர்கள்லாம் சொல்றான்னு சொல்றமே அவ மாத்திரம் எப்படி பிரம்மவாதிகளாக ஆக முடியும் என்று ஒரு சந்தேகம் வருது. இது முன்னுக்கு பின்னும் முரணாக இருக்குன்னு வருது. அதுக்கு சொல்லச்சே தேனைவத்தே கிஞ்சித் தரிசனம் நாஸ்தி ததேவ வாச்சகா தியஸ்ச கோச்சரஹா நாஸ்தி. சில சில வஸ்துக்களை பார்த்தோம்னாக்க வாக்கால சொல்ல முடியாது, மனசால நினைச்சு பார்க்க முடியாது என்று சொன்னா அந்த வஸ்துக்களுடைய துச்சத்துவம் இல்லாத வஸ்துவாக ஆயிடும், அப்ப பிரம்மமும் இல்லாத வஸ்துவாக ஆயிடுறதான்னு ஒரு சந்தேகம் இருக்கு. முயல் கொண்டு ஆகாய தாமரை இவைகளை சொல்லுகின்றோம், இல்லாத வஸ்து என்பது துச்சம் என்று சொல்றது. முயல் பார்த்துருக்கோம், கொம்பு பார்த்துருக்கோம், மாட்டுக்கு கொம்பு பார்த்துருக்கோம், ஆட்டுக்கு கொம்பு பார்த்துருக்கோம், இதெல்லாம் இருக்கு. முயலுக்கு கொம்பு பார்த்துருக்குமா, பார்த்ததில்லை. அப்ப முயல் கொம்புன்றது இல்லாத ஒரு வஸ்து. அதே மாதிரிதான் ஆகாசத்தை நாம இதுதான் ஆகாசம்னு சொல்லிட்டு இருக்கோம், தாமிர புஷ்பத்தை பார்த்துட்டு இருக்கோம், ஆகாசத்துல நிராதாரமா ஒரு தாமிர புஷ்பம் பூக்குறதுன்னு சொன்னாக்கா அது ஒரு இல்லாத ஒரு பதார்த்தம். ஏன்னா நம்ம புலன்களாலையும் அறிந்து கொள்ள முடியல, வாக்குனாலையும் சொல்ல முடியாதபடி இருக்கு, மனசாலையும் அறிந்து கொள்ள முடியாத இருக்கு, ஆகையாலதான் இந்த பதார்த்தங்கள்லாம் இல்லாத பதார்த்தங்கள்னு சொல்லி சொல்றோம், துச்சம்னு சொல்றோம். இப்போ பெருமாளும் நம்மளுடைய வாக்குக்கும் மனசுக்கும் அப்பாற்பட்டவராக திகழ்கிறார் என்று சொல்லிட்டோம்னாக்க அந்த பிரம்மன்ற பதார்த்தமே இல்லாத போயிடுமா, அது துச்சமான வஸ்துவா என்று அந்த துச்சத்துவ பிரசங்கம்ன்றது ஏற்படுறது. அதுக்காக தான் இதுக்கு பொருள் அர்த்தம் வேற மாதிரி சொல்ல வேண்டியிருக்கு. நம்மளுடைய புலன்கள் எல்லாம் அபரிசுத்தம், பரிசுத்தமானவை அல்ல. பரிசுத்தமான இந்திரியங்கள்னால அறியக்கூடியதாக பிரம்மம் இருக்கின்றது. நம்ம வஸ்துக்கள் நம்மளுடைய புலன்கள் இந்த பிராகிருதமாக இருக்கிறதுனால அபரிசுத்தமாக இருக்கிறதுனால மனசும் அப்படிதான் இருக்கு, வாக்கும் அப்படிதான் இருந்துட்டு இருக்கு, இது எல்லாம் தோஷத்தோடு இருந்துட்டு இருக்கிறதுனால எம்பெருமான அறிய முடியாதவர்களாக
நாமெல்லாம் இருந்திருக்கோம் என்று சொல்றேன். பிரத்யனீக விபவகா சப்தாதி விஷயங்கள் எல்லாமே ஹேய குணங்களை மட்டுமே, ஹேயமாக இருக்கிற வஸ்துக்களை மட்டுமே கிரகிக்கக்கூடியவையாக இருக்கின்றன. அதற்கு எதிர்த்தட்டாக இருக்கக்கூடிய ஒரு மகிமையை உடையவர் எம்பெருமான் என்று சொல்றார். உயர்வர உயர் நலம் உடையவன் ஏவனவன் நம்மாழ்வார் ஆரம்பத்திலேயே சாதிக்கிறார். உயர்வர உயர் நலம் உடையவன், அவருக்கு மேல இதுக்கு மேல ஒரு உயர்வு என்பது இல்லாதபடி உயர்வை உடையவன் எம்பெருமான். எந்த விதத்துல உயர்வு, அதுதான் விசேஷம், அது முக்கியமான விஷயம். சிலர் அறிவுனால பெரிய ஞாதாவா இருக்கலாம், சிலர் பெரிய பணக்காரனா இருக்கலாம், சிலர் பலிஷ்டனாக இருக்கலாம், சிலர் பராக்கிரமசாலியாக இருக்கலாம். இப்படி பல பிரகாரமாக அந்த உயர்வுன்றது சொல்லப்படுகின்றது. உயர்வர உயர் நலம்னு பொதுப்படையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க பொதுப்படையாக சொல்லிருக்கிறதுனால எல்லா விஷயத்திலையும் எல்லா விதத்திலும் உயர்வோடு இருக்கிறவர் எம்பெருமானுடைய ஸ்வரூப ரூப குண விபவங்கள் எல்லாவற்றிலும் உயர்வர உயர் நலம் உடையவனாக எம்பெருமான் எழுந்தருளியிருக்கார் என்று சொல்றவர். அப்படி எழுந்தருளியிருக்கிற எம்பெருமானை நமக்கு வேதங்கள் காண்பிச்சு கொடுக்கின்றன. அவருடைய ஸ்வரூபம் நம்மளுடைய புலன்கள் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டதாக திகழ்கின்றது. அந்த ஸ்வரூபத்தை முதல்ல வேதம் நமக்கு காண்பிச்சு கொடுக்கிற பிரகாரம் நாம தெரிஞ்சின்றமானாக்க அது பெரிய விசேஷம். இது யாரால தெரிஞ்சுக்க முடியும், யோகிகளால தான் தெரிஞ்சுக்க முடியும். அவரையே தியானம் பண்றவா மகான்கள் அவளால தெரிஞ்சுக்க முடிகிறது யோகம் பண்றதுனால. ஆகையாலதான் அவர்களை பிரம்மவித்துக்கள் பிரம்மவாதிகள் என்றெல்லாம் சொல்லுகின்றோம். உண்மையில பார்த்தோம்னாக்க சாஸ்திரம் வேதாந்த சாஸ்திரம்ன்றது நான் வேதாந்த சாஸ்திரம்னு சுவாமி தேசிகன் அறுதியிட்டு கூறுகின்றார். சாஸ்திரம்னு சொல்லுமானோ வேதாந்தத்தை காட்டிலும் வேற சாஸ்திரம் கிடையாது. நத்வய வச்சனத்தகித்தம்னு துவயத்தை அனுசந்தானம் பண்றதை காட்டிலும் நமக்கு ஹிதம் வேற எதுவும் கிடையாதுன்னு எல்லாம் சொல்ற. அந்த மாதிரி வரைச்சு நமக்கு வேதாந்தம் தெரிஞ்சுக்கணும்னாக்க வேதாந்தத்துல தானே பிரம்மத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆச்சாரிய கட்டாட்சம் வேணும், ஆச்சாரியாளுடைய கட்டாட்சம் இருந்தாதான் நம்மளால வேதாந்தத்தை தெரிஞ்சுக்க முடியும். அவர்களுடைய கட்டாட்சத்தினாலதான் இப்படி எம்பெருமானை பற்றி பேசுவதற்கும் கேட்பதற்குமே நமக்கு வாய்ப்பு ஏற்படுகிறது. இந்த நிலையில நமக்கு நாமெல்லாம் பெருமாளை சாட்சாத்கரிக்கணும்னு சொன்னாக்க எவ்வளோ யோகம் பண்ணவாளாலேயே அறிய முடியாதவராக பெருமாள் இருக்கார். நாமெல்லாம் எந்த மூலைக்குன்னு சொல்லி சொல்லணும். ஆனாலும் கூட இதை சொல்றதுக்கு தாத்பரியம் என்னன்னா, நம்ம எம்பெருமானுடைய பரத்வத்தை பார்த்து விலகிட்டோம்னாக்க என்ன பண்றது? அப்ப ஒன்னாலையும் தெரிஞ்சுக்க முடியுமான ஒரு நிலை எனக்கு இருக்கு. நான் ராமனா கண்ணனா அவதாரம் பண்ணுகிறேன், அதுல நீ பாருங்கோ என்று நமக்கு காண்பிக்க போற. அந்த அவதார திசையில எம்பெருமான் செய்த அதிமானுஷ கிருத்தியங்களை சொல்ல போகிறவராய் இப்பொழுது எம்பெருமானுடைய ஸ்வரூபத்தை பற்றி சொல்லிட்டு வர. இது யோகிகளுக்கு தான் தெரிஞ்சதாக இருந்தாலும் நாமளும் நம்மளால இயன்றவரை எம்பெருமானை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், அதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பதை இந்த ஸ்லோகம் மூலமாக சொல்ற. ஆனா அவர் வருத்தப்படுறேன், ஏன்னா இந்த புலன்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவாக இருக்க புலன்களால கிரகிக்கக்கூடிய வஸ்துக்களையே என்னால கிரகிக்க முடியாத நிலையில நான் இருந்துருக்கேன். நான் எப்படிப்பா உன்னை தெரிஞ்சுக்க போறேன்? அர்ஜுனனுக்கு நீர் திவ்ய பிரதானத்தை சக்ஷ கொண்டு அவருக்கு கண்ணு கொடுத்த, அர்ஜுனுக்கு கண்ணு கொடுத்த மாதிரி திவ்ய சக்ஷத்தை கொடுத்த மாதிரி எனக்கும் கண்ணு கொடுத்து நீ பார்க்க போறேன். அவருக்கு கொடுத்தேன், ராழ்வானுக்கும் கொடுத்தேன். இந்த நிலை இது எப்படி எதுக்காக இப்படிலாம் சொல்றேன்னா, அதிமானுஷத்தவம் பண்ணது ஆழ்வார் தன் ஆழ்வான் தன்னுடைய கண்ணை இழந்த நிலையில பண்ண
ஸ்தோத்திரம் தான் இந்த அதிமானுஷ ஸ்தவமும். கண் இருந்தாலே திருமாலை சோதிக்க முடியாத நிலையில இருந்துருக்கோம். கண்ணும் இழந்துட்டேன்னு நான் எப்படி உன்னை சேவிக்க போறேன், உன்னுடைய தரிசனம் எனக்கு எப்படி கிடைக்கும்னு ஆழ்வான் வருந்துரு. அந்த வருத்தம் அவருக்கு மாத்திரம் இல்லை, நமக்கும் சேர்ந்துதான் இருந்துருக்கு. நமக்கு கண்ணு இருந்தும் ஒண்ணுதான், இல்லாதையும் ஒண்ணுதான். ஆச்சாரியாளுடைய சீசூர்த்திகளை அனுபவிக்காமல் போயிட்டோம்னாக்க அந்த எந்திரமான நம்மளாலையும் அனுபவிக்க முடியாத போயிடும். அதை நினைச்சுட்டுதான் ஆழ்வான் நமக்கு எந்திரமானிடத்துல பக்தி வரணுன்றதுக்காக தான் வருந்துவதாக தெரிவித்து நம்மையும் வருத்தப்படும்படியாக தன்னை பகவத்கீதையில ஈடுபாட்டை ஏற்படுத்துகிறார். இந்த ஸ்லோகத்தினால ஆழ்வானுடைய அனுகிரகத்தினால நமக்கும் சத்ரிசயத்துல புத்தி ஏற்படணும். நாமும் எந்திரமானை அனுபவித்து சந்தோஷப்பட வேண்டும் என்று பிரார்த்தித்துக்கொண்டு நிறைவு செய்கிறேன். கவிதார்த்திக சிம்மாய கல்யாண குணசாத்தியம் ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த கிரகம்.